ராமச்சந்திரன் புரட்சித் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவரோட நல்லாசையுடன் இப்படி கூப்பிட்றதோட ஆக்சுவலாக வந்து எங்கள் தாத்தானே உரிமையாக கூப்பிடலாம். அண்ட் புரட்சித் தலைவி அம்மா அவங்க நல்லாசையுடன் இபிஎஸ் ஐயா ஓபிஎஸ் ஐயா எல்லாரோட வாழ்த்துக்களுடன் இன்றைக்கி வந்து விருப்ப மனு தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கேன் நம்ம கட்சி ஆஃபீஸில். எதுக்கு இந்த விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்போது நல்லது செய்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அந்த நல்லது செய்யும்போது எந்த தடங்களும் வரக்கூடாது. ஸோ என்னோடய குறிக்கோள் வந்து நல்லது செய்கிறது. ஸோ அதனால் அதுக்காக ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக்கிட்டிருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எம்ஜிஆர் ஐயா வீட்டிலேருந்து நான் வந்து போயிருக்கேன். ஸோ அதனால் அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இபிஎஸ் ஐயாவும் ஓபிஎஸ் ஐயாவும் நிச்சயமாக எனக்கு வந்து இதை வந்து நிச்சயமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மெயினாக என்னென்னா வந்து 2008 அப்போ வந்து புரட்சித் தலைவி அம்மா வந்து இங்கே எம்ஜிஆர் ஐயாவோட பிறந்தநாளுக்கு வந்தபோது வீட்டுக்கு வந்தபோது இது எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க. ஸோ அது எல்லா யூடியூப் சேனல்லையும் இருக்குது. அண்ட் போகும்போது வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து எம்ஜிஆர் விஜயன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அவருக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்குறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்துட்டார். ஸோ அதனால் சரி நம்மளுக்கு நம்ம இந்த இதில் இறங்குவோம், நம்ம மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்போர்ட் பண்ணி சீட்டு கிடச்சதுன்னா நான் வருவேன். எல்லோரையும் மக்களை சந்திக்கிறதுக்கு எல்லாத்துக்கிட்டேயும் வருவேன், வந்து நிச்சயமாக ஓட்டு சேகரிப்பேன். அண்ட் தேங்க்யூ. அதுதான் தொகுதியில் நிற்க போகிறீங்க? நான் இப்போ வந்து ஆலந்தூர் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் பல்லாவரம் அப்புறம் ஆண்டிப்பட்டி. ஸோ ஆண்டிப்பட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொரோனா சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட 60,000 ஃபேமிலிக்கு வந்து நான் வந்து நிறைய அரிசி பருப்பு சானிடைசர் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எப்படி அங்கே பண்ண அப்படின்றது வந்து நான் ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன், எம்ஜிஆர் மகன் ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன். ஸோ அப்போ மக்கள் வந்து நிறைய பேர் வந்து என் ப்ரொடக்ஷனில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ கேட்கும்போது அங்கே நிறைய பேர் சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த கொரோனா டைமில் வந்து எந்த வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அடுத்த நாள் நான் வந்து ஜூனியர் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் சார்பாக எல்லார்ட்டையும் சொல்லி அதில் நிதி திரட்டி அங்கே போய் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 60,000 ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் வந்து அரிசி எல்லாமே கொடுத்தோம். ஸோ அதுவும் எல்லா இதுலேயும் பதிவாயிருக்கு. அண்ட் ப்ராப்பராக எல்லார்ட்டையும் பெர்மிஷன் வாங்கி ஜியோ பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே ராயப்பேட்டா நிறைய ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ எம்எல்ஏ ஆகிட்டு தான் இந்த வேலையை செய்யணும்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் இனிமேலும் நான் வந்து அதை தொடருவேன். எந்த தொகுதியில் சார் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக மூணுமே வந்து எங்கள் தாத்தா நின்ன தொகுதி தான். ஸோ ஆலந்தூராக இருக்கட்டும், பல்லாவரமாக இருக்கட்டும், ஆண்டிப்பட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்டார் தொகுதி தான். ஸோ ஆலந்தூர்லேயும் ஆண்டிப்பட்டிலையும் எனக்கு வாய்ப்பு நிச்சயமாக அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஆலந்தூர் வந்து ஃபஸ்ட்டு மவுண்டன் நின்னார், எம்ஜிஆர் ஐயா வந்து மவுண்டன் நின்னார். ஸோ இப்போ ஆலந்தூர்னு மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எங்கள் தாத்தா நின்ன தொகுதினால அதை அப்ளை பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஆண்டிப்பட்டி வந்து பேர் போனது, எம்ஜிஆர் ஐயாவுக்கு பேர் போனது. ஸோ அதனால் அது அங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் அங்கே மக்கள் எல்லாருக்குமே வந்து என்ன தெரியும், ரொம்ப பரிச்சயமானவங்க அவங்க. அண்ட் இன்னொன்று என்ன வந்து நான் போகும்போது அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ அவங்க ஆக்சுவலாக அவங்க சொல்கிறத பேரில் தான் வந்து நான் வந்து ஆக்சுவலாக இதுக்கு அப்ளையே பண்ணேன். ஆக்சுவலாக எல்லோரும் வந்து எல்லாம் அந்த அந்த ஒரு தெருவில் இருக்க எல்லா மக்களும் வந்து நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பேரில் தான் நான் வந்து இப்போது அப்ளை பண்ணியிருக்கேன். மனு கொடுத்துருக்கேன், இல்லை தனித்து நிற்க மாட்டேன். அதே டைமில் வந்து சீட்டும் மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் இப்போ எல்லாருமே யார் வந்தாலும் சரி, ரஜினி சார் இருந்தாலும் சரி, கமல் சார் இருந்தாலும் சரி, ஸ்டாலின் சார் இருந்தாலும் சரி, எல்லாருமே எம்ஜிஆரை தான் போட்டுறாங்க. ஸோ நான் எம்ஜிஆர் கிட்ட வளர்ந்தேன், எம்ஜிஆர் மடியில் வளர்ந்தேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் பேரனாகிய நான்
இந்த நான் வந்து 2005ல வந்து உறுப்பினரானேன் ஏஐடிஎம்கேல. ஸோ அப்போத்துலேருந்து நிறைய கட்சிகள் எங்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி எங்கள் கட்சிக்கு வந்துடுங்க, ஸோ அதிக வாய்ப்பு கிடைக்கும், நான் பெரிய பதவி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நான் இன்டர்வியூவில் என் இன்டர்வியூ என் ப்ரெஸ் இன்டர்வியூவில் எல்லாத்துலேயுமே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா வந்து எங்கள் தாத்தா ஆரம்பித்த கட்சி ரெட்டில சின்னம்தான், அதே மாதிரி அதிமுக கொடி எங்கே இருக்குதோ அங்கே மட்டும்தான் நான் நிற்பேன், அங்கே மட்டும்தான் கடைசி வரைக்கும் உறுப்பினராக இருப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதன்படி தான் வந்து இப்போவும் வந்து இங்கே உரிமையாக நான் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக எங்கள் கட்சி அப்படின்ற ஒரு உரிமையில் வந்து நான் வந்து இன்றைக்கி போய் அப்ளை பண்ணியிருக்கேன். பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கான குற்றப்பானங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? உங்களோட திரைப்பட நடிகராக சொல்லுங்கள். இல்லை அதுதான் லைக் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு சீட்டு கொடுக்கட்டும், சீட்டு கொடுக்காமே நம்ம நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டோம். ஆஸ் அ நடிகராக வந்து என்னை எல்லாருக்குமே தெரியும், ஜூனியர் எம்ஜிஆர் இவர் நடிகர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து சீட்டு கொடுத்ததுக்கப்புறம் என் வேலைப்பாடுகளும் என்னோட பிரச்சார பயணமும் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து இப்போ நம்ம எல்லோரும் சொல்லி 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 மக்கள் வந்து ஒரு விரத்தி ஆகிட்டாங்க. சரி இவர் பண்ணுவார் இவர் பண்ண மாட்டார், நம்ம வந்ததுக்கப்புறம் பண்ணி காமிப்போமே. ஸோ பண்ணதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ.